என்னுள் போய் அழிந்தது கழிந்தது மாயை. அந்த அறியாமை எங்களுக்கெல்லாம் நீங்கிடுச்சு. துர்குண மாயை போய் சன்மார்க்க சங்கத்தவர்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அறியாமை இருக்க முடியும்? அறியாமை போயிடுச்சு. அந்த தெளிவு கிடைச்சிருச்சு. தெளிவு கிடைச்சதுன்னா ஏன் தெளிவு கிடைக்கிறதுன்னா ஆணவம் போச்சு. ஆணவம் போனாதான் தெளிவே கிடைக்கும். ஆணவம் இருக்கிற வரைக்கும், நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் தெளிவு நமக்கு கிடைக்கும். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும்னு போனா நம்ம மண்டையில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி வச்சிருப்போம். இது நான் எப்பயுமே எல்லாருக்குமே சொல்றேன். ஏதாவது ஒரு கேட்கறதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போய் அங்க உட்கார்ந்தோம்னா அவங்க சொல்றத நம்மளால ஏற்றுக்கவே முடியும். அப்பதான் நம்மளுடைய செவி அதுக்குள்ள போய் லயிக்கும். அப்படி இல்லாம வச்சுக்கலாம், இது என்ன பொழுது பிடித்தது பாட்டு தான், இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாங்க, இது போய் யாருக்கும் தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து உட்கார்ந்தானா, அந்த மாதிரி நிறைய இடத்துல உட்கார்ந்து நிறைய போட்டு விட்டுருக்கேன். அப்புறமா போய் என்ன ரெக்கார்ட் பண்ற பழக்கம், அப்புறமா போட்டு கேட்கும்போது ஐயோ இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆணவம் என்ன சொல்லிட போறாங்க, நமக்கு தெரியாததான் சொல்லுதா சொல்ல போறாங்களா, அந்த ஆணவம் இருந்துச்சுன்னா அங்க எதையுமே நம்மளால கத்துக்க முடியும். அந்த ஆணவம் எப்போ நீங்கன்னா அந்த ஒரு தெளிவு நமக்கு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு, நிலம் தெளிந்தது. அப்ப ஆணவ இருள் போய் அழிந்தது. ஆணவம் எப்படி இருக்கணுமோ அழியணும். அது கொஞ்சம் ஒட்டி இருந்தா கூட வந்து வளர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் தைரியம் தினந்தான எழுதும் போது அந்த நம்மள கூடவே அந்த ஆணவத்தை வந்து எழுதிட்டேனா, நான் சீக்கிரம் எழுதிட்டேன் அப்படிங்கிற ஆணவம் கூடவே எழுதிட்டு, நான் சீக்கிரம் எழுதிட்டேன் ஆணவம் கூடவே நமக்கு எழுதிட்டு, ஆணவம் நம்ம கூடவே நமக்கு தெரியாம நமக்கு முன்னாடி போயிட்டோம். அதாவது நாம நடந்தோம், ஒரு நரி வந்து காலையில எழுந்து நடந்து போச்சு. அப்ப பார்த்தது அதோட நிழல், காலையில பாத்தீங்கன்னா நம்மளோட நிழல் ரொம்ப லென்ஸா இருக்கும், பெருசா இருக்கும். அது நடந்து போகும்போது அது நிழல் பார்த்து ஐயோ நம்ம இவ்வளவு பெருசாயிட்டோம். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சாதாரண சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, நம்ம ஒரு யானை அந்த மாதிரி ஒரு மாடு யானை அந்த லெவல தான் நம்ம சாப்பிடணும், இவ்வளவு பெரிய உருவத்தோட இருக்கிறோமே அப்படின்னு அந்த மாட்டையும் யானையும் தேடி போயிட்டு இருக்கும். மதிய வரைக்கும் அதனால எந்த யானையும் பார்த்து அழிக்க முடியல, சாப்பிட முடியல, என்னடா அப்படின்னு ரொம்ப பசியாலேயே அதை சுத்திக்கிட்டு மதியம் ஆயிடுச்சு. அதை அப்படி புரிஞ்சு பார்த்து பார்த்தா அது ஒரு நிழல் வந்து சுருக்கிடுச்சு. அப்ப அது என்ன நினைச்சது, ஐயோ நம்ம காலையில இருந்து சாப்பிடாததுனால இப்படி சுருங்கி போயிட்டோமே, காலையில இருந்து சாப்பிடாததுனால இப்படி சுருங்கி போயிட்டோமே அப்படின்னு நினைச்சது. அது இன்னும் குச்சி குச்சி வேலை வந்துருச்சு. குச்சி வேலை வந்தோன்னா பார்த்தா நிழலே காணும், அது காலடியில இருக்கு நிழல். ஐயோ முடிஞ்சு போச்சு, நமக்கு மரணமே வந்துருச்சுதான்னு நினைச்சது, நமக்கு மரணமே வந்துருச்சு நினைச்சுதான். அப்ப உடனே தோணுச்சான், ஐயோ அப்ப நம்ம உடனே வந்து ஒரு எருமையாவது சாப்பிடணும், சாப்பிட்டா நம்மளோட உயிரோடையே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது அந்த எறும்பு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆகாரத்தை சாப்பிட்டாங்க. மறுபடியும் சாயங்காலம் ஆகும்போது நேரம் மறுபடியும் பெருசாச்சு, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் பெருசாகிட்டோமே நினைச்சு. இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய தினம் தினம் நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆணவம் அப்படியே நம்மளுக்கு முன்னாடி அப்படி நம்ம நடந்துக்கிட்டே போயிருக்கோம். அந்த நிழலை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம், அது வெறும் நிழல் நிஜம் அல்ல அப்படிங்கிற அந்த நினைப்பு நமக்கு எதுக்குமே வரது. அது நிழல் சுருங்கின உடனே நம்ம சாப்பிடாததுனால சுருங்கிடுச்சு நினைச்சுதான் பாருங்க. அந்த மாதிரி இந்த ஆணவத்தினால நம்முடைய இந்த ஆய்வுன்ற நினைப்பு நமக்கு வரதே கிடையாது. இந்த ஆணவம் நம்மள அப்படி அலதூக்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி இந்த அந்த மாதிரி இல்லாம இங்க நாங்க எல்லாரும் ஆணவத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம் ஐயா. ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மால் இரவு புலர்ந்தது. மாயை மாயை என்கின்ற அந்த உலக மயக்கம், ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனைக்கே உலக மயக்கம், உலகியல்ல மயக்காத ஆள் யாரு இருக்காங்க. நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் அத்தனையும் இந்த உலக வழக்கத்தை வச்சுதான் இருக்கு. இந்த உலகியல் மயக்கத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இறைவனுக்கு நம்ம கேட்கறது எல்லாமே இந்த உலகியல் மயக்கத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய வேண்டுதலே அமைந்திருக்கு. எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம வேண்ட அந்த பட்டியல் உலகியல் மயக்கம் தான். ஆனா வள்ளலாருடைய அந்த பட்டியல் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வள்ளலாருக்கு என்பது அருள் வேண்டும்.
அருஞ்சோதி எனக்கு அருளருடைய, எனக்கு அருள் அது ஒண்ணுதான் வளர அருளை விருப்பம். அந்த அருள் எதற்காக அப்படின்னா மற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்காக. அதனுடைய பலன் இப்படிதான் வள்ளலாருடைய வேண்டுதல் என்பது விண்ணப்பம் இருந்தது. ஆனா நமக்கு பெரிய பட்டியல் உலகியல் சம்பந்தமான பட்டியல் அதுதான் சொல்ற மாயை மால் இரவு புலர்ந்தது. அதெல்லாம் போயிட்டு தொண்டரோடு சன்மார்க்க சங்கத்தவர்கள் நான் மட்டும் வந்து இல்லையா, முதல் பாட்டை நான் மட்டும் வந்துதான் பாடுறாரு, இரண்டாவது பாட்டில் நான் மட்டும் இல்ல சன்மார்க்க சங்கத்தவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாடுறாரு, மூணாவது பாட்டில் தொண்டரோடு அண்ணரும் கூடி இங்கே உன்னுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல தேவர்களும் வந்திருக்கின்றார்கள். தொண்டரோடு அண்ணரும் கூடி போற்றியோ சிவசிவ என்று போற்றி உன்னை போற்றி நினைக்கிறாங்க. எவ்வளவு நினைக்கிறாங்க பாத்தீங்க, நான் மட்டும் இல்லையா, சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்திருக்காங்க, தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களோடு கூடி தேவர்களும் வந்து இருக்கின்றார்கள். வந்து என்ன செய்யறாங்க, சிவ சிவ என்று போற்றி போற்றி நின்றிருக்கிறார்கள், உன்னை போற்றி நின்றிருக்கிறாங்க. தயவு செய்து என் குருவே, என் அருள்பெரும் ஜோதி, என் குருவே பள்ளி எழுந்தார் குருவான் என்று வணக்கம் சொல்லி அந்த ஆண்டவனை பள்ளி எழுச் செய்கின்றார். இப்ப எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க, இது கடைசி பாடல்ல இதனுடைய விழா ரத்தம்.